சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் லயனைஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்டின் லோகோ வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக IAS காமராஜ், நடிகர் தாமு, நடிகை ரேகா, வழக்கறிஞர் பத்மபிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் தாமு, நடிகராக சாதனை புரிவது மிகவும் எளிது, ஆனால் கலாம் போன்ற விஞ்ஞானிகளின் கனவுகளை இளைஞர்கள் கொண்டு சேர்ப்பதுதான் கடினம் என பேசினார். எங்களுடைய ஆட்டோகிராஃப்னால நாடு வந்து வல்லரசா மாறுமா அப்படின்னா கிடையாது. எங்க ஆட்டோகிராஃப் வந்து ஒரு லிமிடெட் ஏரியா தான். என்னோட ரசிகர்களுக்கு நாங்க ஆட்டோகிராஃப் போடலாம், எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி. ஆனா டாக்டர் கலாமுடைய கண்டுபிடிப்பு என்னைக்கு மாணவனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபா மாறுதோ அன்னைக்குதான் இந்தியா வல்லரசா மாறுதோ சொல்றாரு. சோ அதனால ஒரு நடிகனா நான் எடுத்திருக்கிற இந்த மாபெரும் பயணம் மிகப்பெரிய பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. மேலும் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அமைப்பின் நிறுவனர் மதன் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீஜா ஆகியோர் சாதனை புரிந்த இளைஞர்களை கண்டறிந்து அவர்களை கௌரவப்படுத்துவதுதான் லயனைஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டின் நோக்கம் என கூறினர். இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து பண்ணோம்னா நம்மள மாதிரி வந்து இன்னும் நல்ல நிறைய பேர் வந்து டேலண்டடா இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா 3 days வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அவங்க 1000 பேர் கலந்துகிட்ட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த இது வரைக்கும் இந்தியா வைடு வந்து இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸே நடந்ததில்லை. ஸோ இது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஆனால் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறத வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். இந்த லயனைஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமா நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இல்லை யாராக இருந்தாலும் என்ன ஒரு யூனிக்காக டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் வேணுங்கிற தருவாயில் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும். ஸோ அதுக்கான அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் இதன் வழியாக. மெனி டேலண்ட்ஸ் வந்து சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ யூனிக் டேலண்ட்ஸை கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் லயனைஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்நிகழ்ச்சியில் நடிகர் தாமுவுக்கு கலைவாணி சரஸ்வதி தேவி விருது வழங்கப்பட்டது. ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆக்குபேஷனல் தெரபி பிரிவுக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ராஜீவ் எட்வர்ட் நித்யா தம்பதியினரின் மகளான நிதிலா தனது 1.5 வயதில் இந்திய மாநிலங்களின் தலைநகரங்களின் பெயர்களையும் இந்தியாவின் தேசிய சின்னங்களை பற்றியும் 1 நிமிடத்தில் கூறி உலக சாதனை படைத்தார். இச்சிறுமியை கௌரவிக்கும் விதமாக விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிறுமி நிதிலா, தனக்கு விருது வழங்கிய லயனைஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் புக் ஆஃப் அமைப்புக்கு நன்றி தெரிவித்ததோடு தான் உலக சாதனை படைத்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் கூறினார். I proud of it. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒன்று ஃபர்ஸ்ட் டைமாக வாங்குறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக வாங்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெட்டி பாட் சம் பட்டர், த பட்டர் வாஸ் பிட்டர். ஸோ பெட்டி பாட் சம் பெட்டர் பட்டர் டு மேக் த பிட்டர் பட்டர் பெட்டர்.